ஹாய் கைஸ், நம்ம காதல் செய்த மாயம் வெப் சீரிஸோட ட்ரைலரை ஹவுஸ்ஃபுல் சேனல்ல பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எஸ், அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இப்பவே போய் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சீக்கிரம்டா. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் வர சொன்னாரு. தெரியலையே, கையை பற்றி ஒரு பதட்டமா இருக்கு. அப்பா, இவர் தான் வசந்த். மாமா, இவரோட ஃப்ரெண்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் உங்களை எதுக்கு வசனம் தெரியுமா? தெரியும் சார், நாங்க ரெடி பண்ணி தான் வந்திருக்கோம். டைமுக்கு ரெடியா வந்தோம்ல சார். என் ஃப்ரெண்டு வசந்த் இருக்கான்ல, அவன் பிஇ எம்இ ட்ரிபிள்இன்னு முடிச்சுட்டு ஆன் சைட்ல ஆஸ்திரேலியா கிடைச்சு போகாம என் நாடு என் உரிமனு வருஷத்துக்கு ஒரு ஒரு கம்பெனியா மாறி மாறி வேலை செஞ்சு அவன் பேங்க் பேலன்ஸே பேலன்ஸ் பண்ண முடியாம வேலை செஞ்சுட்டு இருக்கான் சார். சார், அது மட்டுமா? அவனுக்கு தம்மு ரம்மு ஜின்னு வைனு ஹெராயின் கொக்கைனு காஜு கஞ்சா குல்லு பில்லு குளுப்புனு இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட படிப்பும் இல்லாத பையன் சார். இவ்வளோ ஏன் தண்ணியில கூட ஃபில்டர் தண்ணினா டச்சே பண்ண மாட்டானா பாருங்களேன். சார், சண்டேல கூட சன்லைட்டுக்கு மாதிரி எழுந்து 4 மணிக்கு வாக்கிங், 6 மணிக்கு ஜாகிங், 7 மணிக்கு ஸ்கிப்பிங்னு இப்படி சோம்பேறித்தனமே படாம இருக்க இடம் கூட தெரியாம வீடு விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வீடுன்னு ஸ்நாக்ஸ் டைம் கூட ரிலாக்ஸே பண்ண மாட்டான் சார். மட்டும்தான் அதுக்கு பரிகாரம் தேடிதான் அவன் இங்க வந்திருக்கான். மொத்தத்துல என் நண்பன் விட்டுடுக்க தங்கம் சார். இல்ல இல்ல, வைரம் சார். ஐயோ, மரகதம் சார். இப்ப சொல்லுங்க, இவனை நீங்க மிஸ் பண்ண போறீங்களா இல்ல உங்க ஃபேமிலியோட மிக்ஸ் பண்ணிக்க போறீங்களா? நான் இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கவே இல்லையே. நான் இங்க உங்களை வர சொன்னது உங்க ஃப்ரெண்டு வசந்த பத்தி கேட்கறதுக்கு இல்ல. அப்புறம் அம்மா, அடுத்த வாரம் அப்படியே அவர் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்றேன். ஓகேப்பா. நண்பன் யாருன்னு தெரிஞ்சா உன் கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாமா? எங்களை பத்தியா? தம்பி, நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கனே. யாரு என்னையா? அது இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, அப்ப பாத்திருப்பீங்க. இல்ல, ஜோக் இல்ல, நான் அவனை வேற எங்கேயோ பாத்திருக்கேன் சார். அவன திருஷ்டி பொம்மையா எங்க பார்த்தாலும் பாக்குறதுக்கு சரியான தமாசு. அது சரி, பாக்கெட் ஏன் ஹவுஸ் ஃபுல்லா வச்சிருக்கீங்க? அதெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கம்ஃபர்டபுளா உட்காருங்க தம்பி. என்ன இந்த காலத்து பசங்க இப்படிடா? உன் மாமனார் இவ்வளவு பாசம் பாத்தியா என் மேல? சிகரெட்டு லைட்டு இவ்வளவுதானே, என்ன வேற ஏதாவது இருக்கா? மச்சான், உன் தாத்தாக்கு தான் வாங்கினேன் டக்குன்னு சொல்றா. ஆமா சார், உங்க தாத்தாக்கு தான் வாங்கினேன். வாட்? அவன் தாத்தாக்கு வாங்கினேன். என்ன கஷ்டமோ, இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஆளுகளால தான் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் கிளியரான டிசிஷன் எடுக்க முடியும் சார். நீங்க மனுஷனே இல்ல சார், மனித கடவுள் சார். நம்ம மாமா தான் அதனை பார்த்தேன். லைஃப்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ஆனா என் லைஃபே கஷ்டம்தான். அதனால தான் சார் இந்த தண்ணி தம்மு போக என்ன மாதிரி மனுஷங்களுக்கு
இந்த மூணு தான் சார் நிம்மதியே. அப்போ நீ குடிப்ப. அவன் எடுக்கல ப்ரோ. உங்க ஃப்ரெண்ட் தானே பார்க்கணும் சொன்னீங்க. ஆ ஆமா ப்ரோ. தோ வர சொல்றேன். ஆ ஓகே ஓகே. என்னது மச்சான் உள்ள வராத டேஞ்சர் கோட் ரெட். கோட் ரெட்டா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. டக்குன்னு தான் ஞாபகம் மாட்டேது. எங்கேயோ பார்த்துருக்காடா வேற ஒருத்தன். எங்கேயோ பார்த்தேன். எங்கேயோ பார்த்தேன். இப்படி திரும்பி உட்காந்து வாடா மாப்பிள்ள. எப்போ வர போறா போதும். சரிடா தண்ணி குடி. தம்பி உங்க கம்பெனி பேர் என்ன சார்? பேரு கம்பெனி பேரு. வேலை செஞ்சா தானே சொல்லுவேன். என்ன பொசிஷன் இருக்கீங்க? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? ராசர் இது எவ்வளோ? இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறீங்களா? கிரெடிட் கார்டு இருக்கா? பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? எப்படி போட்டீங்களா? ஆதி இருக்கா? பாத்ரூம் போணும் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இங்கு வந்தா தானே எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுங்கடா. டேய் நானும் வரண்டா கூட. அவ்வளோதான் என் லைஃபே போச்சு. என் லைஃப் மச்சான் நான் பார்த்துக்கிறேன்டா. சார் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு டைம் ஆயிடுச்சு. என்னை பற்றி நானே சுருக்கமாக சொல்லிடுறேன். நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி. என்ன தான் எங்கள் அப்பாவுக்கு 4-5 பிஸ்னஸ் இருந்தாலும் நானே சொந்த காலில் ஒயிட்ஸை நிற்கணுன்ற பிரின்ஸிபலோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அண்டு வசந்துக்கு வேலை கிடைச்சதே என்னோட ரெஃபரன்ஸில் தான். அது அவனுக்கே தெரியாது. சாரி மச்சான், இது சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்புறம் நான் ஒரு 40-50 குழந்தைங்களை படிக்க வச்சுட்ருக்கேன். அப்புறம் இந்த அன்னதானம், ஆடைதானம், பொருள் தானம், பொன்தானம் இப்படி எல்லா தானத்தையும் நான் செக்லிஸ்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு நிமிஷம் எப்படி தான் நினைக்கிறேன். விளையாது. எத்தனை
எல்லாம் ஒரே கேஸ். சார் ஏதோ கிராஸ் டாக் சார். ஆமா சார் கிராஸ் டாக். அடிங்க. இதுக்கப்புறம் இவனு கூட பேசுறது இதுதான் உனக்கு லாஸ்ட் டாக். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலை இவனுக்கு லட்சம் இப்பே தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பையன் உனக்கு தேவையா? ஐயோ மாமா சார் அவனுக்கு வேணா அப்படி இருக்கலாம் சார். ஆனா நான் அப்படி இல்லை சார். அப்பா வசந்த் ரொம்ப நல்லவர் பா. ஆமா சார் அவன் ரொம்ப நல்லவன் சார். மச்சான் நானே பேசிக்கிறேன்டா. சரி சார் பேசு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் ஒரு டீ டோட்டர் இருப்பான் சார். இங்க அது நான் தான் சார். ஆமா சார் இவன் தான். மச்சான் நானே பாத்துக்கிறேன் சார். இவன்லாம் ஒரு மாதிரியான ரகம் சார். சொல்ல போனா ஏலியன் சார். ஆமா சார் அவன் மட்டும் தான் மனுஷன். டை கட்டி இருக்கான் பாருங்க. மாமா